என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சையை தலைநகராக கொண்டு கிபி 985 முதல் 1014 வரையிலான ஆண்டுகளில் கடல் கடந்து பல தேசங்களுக்கும் சென்று தன் வெற்றி கொடியை நிலைநாட்டியவன். சோழர்கள் யார் என்று பார் போற்றும் அளவிற்கு 1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் அசைக்க முடியாத கம்பீரத்தோடு வானுயர்ந்து நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடித்த மாமன்னன் 1000 ஒருவனாகிய திரு அருண்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன். உலக அதிசயத்தில் ஒன்றாய் போற்றப்படும் காதல் கல்லறையை கட்டி முடிக்கவே 20 ஆண்டுகளுக்கு மேலானதாம். அதை கட்டி அனைவரும் பிணை கைதிகளாக பிடித்து வரப்பட்டவர்களாம். கட்டி முடித்த பின் கட்டை விரலை இழந்ததாக ஒரு கூற்றும் உண்டு. இதுவா உலக அதிசயம்? நம் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய அனைவரும் இறை சிந்தனையோடு ஒன்று கூடியவர்கள். ஆன்மீகத்தையும் கடந்து அறிவியல், விஞ்ஞானம், சிற்பக்கலை என அனைத்திலும் மேலோங்கி பிரம்மிக்க வைக்கும் பிரம்மாண்டத்தின் உச்சமாய் ஒவ்வொரு தமிழனின் திமிர் நிறைந்த அடையாளத்தை உருவாக்கியவர்கள். தமிழர்களின் வீரத்திற்கு அடையாளமாகவும் ராஜராஜனின் கட்டிடக் கலைத்திறமையின் பொக்கிஷமாக 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் வரலாற்றையும் எதனால ராஜராஜன் இந்த கோவிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பல விதிகளை மீறி இந்த பிரம்மாண்ட பேரதிசயத்தை உருவாக்கினாரு, இந்த கோவிலை உருவாக்க எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டாருன்னு தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானம் பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரு காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்னும் பல பதிவுகள் உங்களுக்காக நமது சேனலின் மூலம். கிபி 10 நூற்றாண்டில் சோழ பேரரசு கொடி கட்டி பறந்து உச்ச நிலையில் இருந்த காலத்தில் காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவிலை கண்டு வியந்த ராஜராஜனுக்கு இதைவிட பிரம்மாண்டமாய் ஒரு கோவில் கட்ட வேண்டுமென்ற எண்ணம் உருவாகியிருக்கு. அத்துடன் போர்களில் கிடைத்த வெற்றிகளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கவே ராஜராஜன் ஈசனுக்கு ஆலயம் எழுப்பியதாகவும் கூறப்படுது. கிபி 1003 முதல் 1004 ஆண்டில் தொடங்கி கிபி 1010 ஆண்டில் வெறும் 7 வருஷத்துல இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடிச்சிருக்காரு. கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையின் முழுமையான ரகசியம் எப்படி இப்பவும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையோ அதே போலதான் இந்த பெரிய கோவிலோட கட்டுமான ரகசியமும் இன்னும் யாருக்கும் சரியா கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த கோவில் கட்டப்பட்ட விதமும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட தூய்மையான கிரானைட் கற்களும் தான். கிரானைட் கற்கள்ங்கிறது 20 நூற்றாண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே 130,000 கிலோ கிரானைட் கற்களை பயன்படுத்தி தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு பக்கத்துல எந்த மலைகளும் கிடையாது, நவீன போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இல்லாதப்போ சுமார் 50 மைல்கள் தொலைவில் இருந்து கோயிலுக்கான கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தஞ்சாவூரை சுற்றி எந்த மலைகளோ குன்றுகளோ இல்லாத மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளிதான் தஞ்சை மாநகரம். ஆனால் இந்த கோவில் மிக பெரும் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கான கற்கள் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கு. இரண்டாவது, எப்படி இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க? சிறிய சக்கரம் மாட்டிய கைப்பெட்டியை இழுத்து வருவதற்குள் வியர்வை சிந்தும் மனிதர்களை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த காலத்துல இது எப்படி சாத்தியமானுச்சு? கற்பனை செய்யவே மனம் அஞ்சுகிறது. கற்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஆய்வுகளை தேடினால் சில கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. திருச்சிக்கு பக்கத்துல மாமலை என்றொரு மலை இருந்ததாகவும் அந்த மலையை முற்றிலும் அறுத்து எடுத்து யானைகள் மூலம் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மனிதர்கள் நினைத்தால் மாமலையும் கடுகுதான். திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு பக்கத்துல இருந்தும் சில பெருங்கற்கள் கொண்டு வரப்பட்டதா ஆய்வுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மாபெரும் மனித உழைப்பும் கலைஞர்களின் சிந்தனை ஆற்றலும் இணைந்து இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரசன் தன் நாட்டோட வளத்தையும் பெருமையையும் நிரூபிக்க போர்க்களத்தில் எதிரிகள் அஞ்சு நடுங்கும் வகையில் ஒரு படையை வச்சிருந்தான் அப்படின்னா அவன் தான் ராஜராஜ சோழன். எதிரிகளை நடுங்க வைத்த அவனுடைய படை எது தெரியுமா? யானைப்படை. முதன் முதலில் யானை படைகளை போர்க்களத்தில் அறிமுகப்படுத்தி பல தேசங்களை வெற்றி கொண்டவன். 100 யானைகள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 3000 யானைகள் பெருவுடையார் கோவில் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இப்போ சாதாரணமா ஒரு வீடு கட்டவே 5 அடியிலிருந்து 50 அடி ஆழத்தில் கூட பேஸ்மெண்ட் கட்டுறோம். ஆனா 216 அடி உயரம் கொண்ட கோபுரத்தை கட்ட எத்தனை அடியில பேஸ்மெண்ட் போட்டிருக்கணும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. வெறும் 5 அடியில பேஸ்மெண்ட் அடித்தளம் அமைச்சு 216 அடி உயரத்துல கோபுரம் எழுப்பப்பட்டிருக்கு. என்னடா வெறும் 5 அடிதானான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பெரிய கோவில் கட்டுமான அமைப்பானது இலகு பிணைப்புங்கிற முறையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கோவிலோட கட்டுமானத்தின் போது ஒவ்வொரு கல்லையும் இணைக்கும் போது ஒரு நூல் அளவு இடைவெளி விட்டு இணைச்சிருக்காங்க. அதாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளில் பெரியவங்க கயிற்றுக்கட்டில பயன்படுத்துறத பார்த்திருப்போம். அந்த கயிற்றுக்கட்டிலோட முறையை தான் பெரிய கோவில் கட்டுமானத்திற்கும் ராஜராஜ சோழன் பயன்படுத்தி இருக்காரு. கயிற்றுக்கட்டிலில் பயன்படுத்தப்பட்ட கயிறை பாக்குறதுக்கு ரொம்ப இலகுவானதா இருக்கும். ஆனா அந்த கட்டில ஆட்கள் உட்கார உடனே பாரம் தாங்காமல் உள்வாங்கி கொண்டு இறுக ஆரம்பிக்கும். இதனால அந்த கயிறுகளோட பிணைப்பானது வலுவாகிடும். அந்த சூட்சுமத்தை தான் பெரிய கோவில் கட்டுமானத்திற்கும் பயன்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. கோவிலின் கட்டுமானத்தில் அடியில இருந்து கற்களை ஒவ்வொன்றாக நூல் அளவு இடைவெளி விட்டு மிகவும் இலகுவாக அடுக்கும் போது கற்கள் பாரம் தாங்காமல் இறுக ஆரம்பிச்சிடும். முழு கட்டுமானத்தையும் முடித்து கருவறை உச்சியில் பிரம்மாண்டமான 80 டன் எடை கொண்ட சதுர வடிவக்கல் நந்தி விமானம் என 240 டன் எடையை அளந்து செய்வதன் மூலமாக பெரிய கோவிலின் ஒட்டுமொத்த கட்டுமானமும் பலம் பெறுது. இப்படிதான் பெரிய கோவிலோட அஸ்திவாரத்தை ஒட்டுமொத்தமா கருவறை உச்சியில கொண்டு போய் வச்சிருக்காங்க அன்றைய நம் தமிழர்கள். இந்த 1000 வருஷத்துல எத்தனையோ முறை பேரிடர்களும் நிலநடுக்கம் உருவாகி அசைக்க முயன்றாலும் கூட அவை அத்தனையும் பெரிய கோவில் கட்டுமானத்தின் முன்பு தோற்று மண்டியிட்டு வணங்கி சென்றதுதான் மிச்சம். தொழில்நுட்பம் விஞ்ஞானத்தை ஆச்சரியப்படுத்தும் மகத்தான கலைப்படைப்பு நம் தஞ்சை பெரிய கோவில். மனிதன் எவ்வளவு மகத்தானவன் என்பதை மானுடத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் அழகின் பேரழகு அது. அத்தகைய பெருமைக்கு முக்கிய காரணம் காவிரி உருவாக்கிய வளமைதான். கண்ணை விரிய வைக்கும் காவிரியின் கலைப்பெருக்கத்தில் முதன்மையானதும் மனித உழைப்பின் மகத்தானதுமே தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்க பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. பக்தி இயக்க கட்டமைப்பு மொழிக்கான முக்கியத்துவத்தை சைவம் உள்வாங்கியதன் வெளிப்பாடாக தஞ்சை பெரிய கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய நிலப்பரப்பில் உள்ள கோவில்களிலேயே தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியே 2வது மிகப்பெரிய நந்தி. அப்போ 1வது மிகப்பெரிய நந்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரா லேப்பாக்ஷில கட்டப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்தில் சுடு செங்கல் இல்லை, மரம் இல்லை, சொரிக்கல் என்ற போராங்கல் இல்லை, மொத்தமும் கருங்கல். நீளம் ஓடிய சிவப்பு படர்ந்த கருங்கல், உயர்ந்த கிரானைட் வகைகள், 2 கோபுரங்கள் தாண்டி விமானம் முழுவதும் கண்களில் ஏந்திய அந்த கோவிலின் நீளமும் அகலமும் உயரமும் பார்க்கும் போது வெறும் வண்டல் மண் நிறைந்த அந்த பகுதிக்கு இத்தனை கற்கள் எங்கிருந்து வந்தன, எதில் ஏற்று இறக்கினர், எப்படி இழுத்து வந்தனர், எத்தனை பேர், எத்தனை நாட்கள், எவர் திட்டம் போட்டு கொடுத்து, என்ன கணக்குப்படி இந்த கோவில் கட்டப்பட்டது, இந்த கருங்கற்களை செதுக்க என்ன ஒளி, என்ன வகை இரும்பை பயன்படுத்தினர், எது நம்பி தூக்கியது, கயிறு உண்டா, கப்பிகள் எத்தனை, இரும்பு உண்டெனில் பழுக்க காய்ச்சி உரமேற்றும் உத்தி, ஹீட் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், இரும்பை சூடாக்கி எதில் முக்கி எடுத்தனர், தண்ணீரிலா, எண்ணெயிலா, நெருப்பில் கனிந்த இரும்பை எண்ணெயில் முக்கும் கலை, ஆயில் குவென்சிங் 1000 வருஷத்துக்கு முன்பே இருந்திருக்கா, எத்தனை பேருக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டிருப்பாங்க, அரிசி காய்கறி எங்கிருந்து வந்துச்சு, சமையல் பாத்திரம் எத்தனை பயன்படுத்தினாங்க, படுத்து உறங்கும் வசதி எங்க இருந்துச்சு, மறைவு வசதிகளுக்கு நீர்த்துறை எதுவும் இருந்துச்சா, மனிதருக்கு உதவியாய் யானைகள் மாடுகள் குதிரைகள் கழுதைகள் இருந்துச்சுன்னா அதற்கும் உணவு தேவைப்படுமே, அவற்றை பழக்கி உபயோகப்படுத்துவோரும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அத்தனை பேரும் ஆண்கள் மட்டும்தானா, கோவில் கட்டுவதில் பெண்களுக்கும் பங்கு இருந்திருக்குமா, தரை பெருக்கி மண் சுமந்து பழு தூக்குவோருக்கு மோர் கொடுத்து விசிறி விட்டு இரவு ஆட்டம் ஆடி நாடகம் போட்டு பாட்டு பாடி அவர்களும் தங்கள் பங்கை வழங்கியிருப்பார்களோ, இத்தனை நடவடிக்கையில் உழைப்பாளிகளுக்கு காயம் படாமலா இருந்திருக்கும், அப்படி காயம்பட்டிருந்தா என்ன வைத்தியம் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவு வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க, இத்தனை செலவுக்கும் கணக்கு வழக்கு என்ன, பணப்பரிமாற்றம் எப்படி,
பொன்னா வெள்ளியா செப்பு காசா. உணவுக்கு நெய், எண்ணெய், பால், பருப்பு, மாமிசம், உப்பு, துணிமணி, வாசனை அணிகலன்கள் இருந்திருக்குமா? பாதுகாப்பு வீரர்கள் இருந்திருப்பாங்களா? வேலையாட்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா பஞ்சாயத்து வராமலா இருந்திருக்கும்? என்ன வகை சட்டம் உபயோகிச்சிருப்பாங்க? யார் நீதிபதியா இருந்திருப்பாங்க? இவை அத்தனையும் ஒரு தனி மனிதன், ஒரு அரசன் நிர்வகித்தானா? அவன் பெயர்தான் அருண்மொழி என்ற ராஜராஜன். யோசிக்க யோசிக்க மனம் பெரிதாய் விரிவடைகிறது. இது கோவிலா, வழிபாட்டு தலமா, வெறும் சைவ சமயத்துக்குண்டான கற்றழியா? இல்லை, இது ஒரு ஆற்றங்கரை நாகரிகத்தின் வரலாற்று பதிவு. திராவிடம் என்று வடமொழியில் அழைக்கப்பட்ட தமிழ் மக்களின் அறிவு திறமைக்கு கற்களால் கட்டப்பட்ட திரை, காலம் அழிக்க முடியாத சான்றிதழ், காவிரிக்கரை மனிதர்களின் சூட்சும குணத்தின் வெளிப்பாடு, விதவிதமான கலைகளின், மனித நுட்பத்தின், மனத்தின்மையின் ஒருமித்த சின்னம் தஞ்சை பெரிய கோவில். 36 உயர ஒற்றைக்கல், இருவர் கட்டி பிடிக்க முடியாத அகலம். இது போல பல கற்கள் முன்புற கோபுரங்களிலும் தாங்கு பகுதியாக இருக்கிறது. இந்த கோவிலை கட்டுவதற்கான உழைப்பாளிகள் எங்கிருந்து வந்தார்கள்? வேறெதற்கு ராஜராஜன் போர் புரிந்தான்? பாண்டிய தேசம், சேர தேசம், இலங்கை, கீழ சாளுக்கியம், மேல சாளுக்கியம் என்று பரவி எல்லா இடத்திலிருந்தும் மனிதர்களும் மிருகங்களும் பொன்னும் மணியும் மற்ற உலோகங்களும் அதற்குண்டான கைவினைகர்களும் இங்கே குவிக்கப்பட்டனர். கோவில் கட்ட போரா? போர் செய்து ஜெயித்ததால் கோவிலா? இரண்டும் தான். சோழர்கள் போர் செய்ய போகவில்லை எனில் பாண்டியர்களும் மேலை சாளுக்கியர்களும் போர் தொடங்கி ஜெயித்திருப்பார்கள். அதனால எதிரியை அடக்கியது போலவும் ஆயிற்று, இறைப்பணி செய்தது போலவும் ஆயிற்று. இது சோழ தேசத்து அரசியல் சாணக்கியம். கல் செதுக்க விதவிதமான சிற்பிகள், மேல் பகுதி நீக்க சிலர், தூண் வெறும் பலகை அடுக்குப்பாறை செய்ய சிலர், அளவு பார்த்து அடுக்க சிலர், கருவறை கடவுள் சிலைகளை செய்ய சிலர் என்று பல வகையினர் தஞ்சை பெரிய கோவில் பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. எல்லா ஊர்களில் இருந்தும் தஞ்சைக்கு உணவு தானியங்கள் வந்திருக்கணும், ஆடுகள் அனுப்பப்பட்டிருந்திருக்கும். ஆடுகள் வளர்ப்பது ஒரு கலையாக கடமையாக இருந்திருக்குது. தஞ்சை பெரிய கோவில் கட்ட யார் யார் தானங்கள் கொடுத்தாங்களோ அத்தனை தானங்களும் கல்வெட்டாய், குன்றிமணி, தங்கம் கூட பிசகாமல் செதுக்கப்பட்டிருக்கு. இதை சொல்ல ஒரு ஆள், செதுக்க ஒரு ஆள், நேர் பார்க்க ஒரு ஆள். வீரர்களுக்கு சண்டை நடந்ததெனில் பஞ்சாயத்து நடந்ததற்கான கல்வெட்டுகளும் தஞ்சை பெரிய கோவிலில் பார்க்க முடியும். எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் எவ்வளவோ மன்னர்கள் எத்தனையோ கோவில்களை கட்டியிருக்காங்க. எதனால நீங்க ராஜராஜனையும் தஞ்சை பெரிய கோவில மட்டும் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு கேட்டா, ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோவிலை கட்டி இருந்தா, கோவில் கட்டியதாக அவரோட பெயர் மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனால் கோவிலில் உள்ள கல்வெட்டில் கோவிலை கட்ட யார் யார் பணியாற்றினார்களோ, கட்டிடக்கலை நிபுணர்களிலிருந்து அவர்களின் துணிகளை சலவை செய்தவர்கள், முடி திருத்தியவர்கள் என, கோவில் பணி செய்ய உதவியவர்களுக்கு உதவியவர்களின் பெயர் கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையையும், மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும், ராஜராஜ சோழன் மீது மக்கள் கொண்டிருந்த அன்பும் புலப்படுகிறது. இவ்வளவு ஏங்க? 216 அடி உயரம் கொண்ட கோபுர விமானத்தின் மீது 80 டன் எடை கொண்ட கோபுர கலசத்தில் ஒரு பெண்ணோட பெயரை ராஜராஜன் பொறிச்சு வச்சிருந்திருக்காரு. அது ஏன் தெரியுமா? தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமானம் பணி நடந்துட்டு இருக்கு. அழகி என்னும் இடையர் குல மூதாட்டி சிவ தொண்டு செய்ய விரும்பி இருக்காங்க. ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமோ அவங்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்திருக்கா. இதனை அறிந்த மன்னன் அருண்மொழிவர்மன் இடையர் குல மூதாட்டியின் சிவ தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொறித்து அதனை கோபுரத்தோட உச்சியில இடம்பெயர செஞ்சிருக்காரு. அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மீது இன்றும் விழுகிறது. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் இந்த கோவிலானது குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டிடக்கலை நிபுணர்களால் கட்டப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேர்த்தியான இவரோட படைப்புகளின் மூலமே அவரது பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அது மட்டும் இல்லாம இவரோட வாஸ்து சாஸ்திரம் கலை இன்றும் போற்றப்பட்டு வருது. தொடக்கத்தில் தஞ்சையின் பழைய பெயர் ராஜராஜேஸ்வரம் என்றும், தஞ்சையை நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்ட இந்த கோவில்
கிபி 17 மற்றும் 18 நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போதுதான் பிரகதீஸ்வரம்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலா மாறி இருக்கு. சுல்தான்களின் தாக்குதல்கள், மாலிக்குகளின் படையெடுப்புகள், மேலை நாட்டினரின் பீரங்கிகள், இயற்கை சீற்றங்களான இடி, மின்னல், நிலநடுக்கம் ஆகியவற்றை கடந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் கம்பீரமாக நிற்கிறது நம் தஞ்சை பெருவுடையார் கோவில். இந்த பாடல் வரிகள் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 1000 ஆண்டுகள் கடந்தும் அழியாத புகழை நிலை பெறச் செய்த இவன் தனித்துவமும் இவன் சிந்தனையும் இவன் பேராற்றலும் 1000-இல் ஒருவனாகிய திரு அருண்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழனுக்கே. தொடர்ந்து ராஜராஜ சோழன் பற்றியும் தஞ்சை பெரிய கோவில் பற்றியும் பல காணொலிகள் நம்ம சேனல்ல பதிவிடலாமா வேண்டாமான்னு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம் தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்ய இந்த காணொலியை உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் கொண்ட வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.